விடுமுறை வேலை இரண்டிற்குமே இது ஒரு சரியான இடம். சமீப ஆண்டுகளாக பல டிஜிட்டல் நாடோடிகளின் பணியிடமாக மாறிவிட்டது இந்தோனேஷியாவின் சுற்றுலா நகரமான பாலி. அவர்களில் ஒருவர் தான் நர்கீஸ் இசையேவா. பாலி என்னுடைய வீடு. இங்கே தங்குவதும் வேலை செய்வதும் எனக்கு மிகவும் வசதியானதாக இருக்கிறது. ஏனென்றால் பாலியில் அனைத்தும் கிடைக்கிறது. அழகான ஊர், மக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். டிஜிட்டல் நாடோடிகளுக்கு பாலிதான் தலைநகரம் என்று நான் கூறுவேன். 32 வயதான அவர் பாலியில் வாழ்ந்து கொண்டே கஜகஸ்தான் நாட்டில் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். பாலியின் நிலையான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு குறைந்த செலவில் உயர் வாழ்க்கை தரத்தை எதிர்பார்க்கும் நாடோடிகளை ஈர்க்கிறது. இங்கு ஒருவர் வெறும் விசிட் விசாவை வைத்துக்கொண்டு தொடர்ந்து 180 நாட்கள் வரை இந்தோனேஷியாவுக்கு வரி செலுத்தாமல் வேலை செய்ய முடியும். வங்கி கணக்குகளில் இந்திய மதிப்பில் சுமார் 1 கோடி ரூபாய் வரை வைத்திருப்பவர்களுக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகள் வரை பாலியில் தங்கி இருக்க வழி செய்யும் செகண்ட் ஹோம் விசா என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக இந்தோனேஷிய அரசு தெரிவித்துள்ளது. பணக்கார வெளிநாட்டினரை ஈர்த்து அதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த இந்தோனேஷியா இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது. ஆனால் இந்த திட்டங்களை உள்ளூர் மக்கள் பலர் வரவேற்கவில்லை. ஏனென்றால் வேலைக்கு பிறகு பார்ட்டி செய்யும் கலாச்சாரம் பாலியில் அதிகரித்து வருகிறது. இது உள்ளூர் மக்கள் பலருக்கு பிடிக்கவில்லை. எல்லா இடங்களிலும் கட்டுப்பாடில்லாமல் ஹோட்டல்கள் அமைக்கப்படுவதால் பாலியின் அமைதியான சுற்றுச்சூழல் அழிவின் விளிம்பில் இருப்பதாக பலர் கவலை தெரிவிக்கின்றனர். இது போன்ற டிஜிட்டல் நாடோடிகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.